ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீன் பிஸ் குக்கீஸ். நான் குல்பால பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 12th தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஆல்ரெடி வந்து நம்ம 6th இருந்து 11th வரைக்கும் ஈச் ஸ்டாண்டர்டில் 100 கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு 600 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் வந்து வச்சுருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 12th தமிழில் 100 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி 12th தமிழில் முதல் கேள்வி: பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் எந்த நூலில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நன்னூல். பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எதுவென கூறுக? ஆன்சர் அகநானூறு. புதுப்பெயல் இலக்கண குறிப்பு தருக. புதுப்பெயல் அப்படிங்கிறது பண்புத்தொகை, புதுமை கூட்டல் பெயல். வியர்வை வெள்ளம் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வந்து உருவகம். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் வந்து மதுரை மாங்குளம். சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாடு நிலையில் தமிழுக்கு இருந்த உயர்நிலை இசை தத்துவம் சமய கோட்பாடுகள் அனைத்தும் எந்த அடியாரின் பாடல்களில் விரவி கிடக்கின்றன? ஆன்சர் வந்து திருஞான சம்பந்தர். இப்போ இந்த கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது. ஓகேவா, பத்து பாட்டு நூல்களில் பொருத்தமற்றது அப்படின்ட்டு வராது. இதில் உள்ள நான்குமே வந்து பத்து பாட்டு நூல்களில் உள்ளதான். திருமுருகாற்றுப்படை, புறநகராற்றுப்படை, மதுரை காஞ்சி, பட்டினப்பாளையம், நான்குமே வந்து பத்து பாட்டு நூல்களில் வந்து சரியானதுதான். ஸோ இந்த கேள்வி வந்து தப்பு. கம்பர் வாழ்ந்த காலம். ஆன்சர் வந்து 12ஆம் நூற்றாண்டு. பொருள் தருக. களி விழா. ஆன்சர் வந்தது எழுச்சி தரும் விழா. தமிழில் திருமறை என போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் வந்து திருக்குறள். பரளிசு நெல்லையப்பர் எந்த இதழில் பணியாற்றவில்லை? ஆன்சர் வந்து இந்து. எப்பொருள் யார் யார் வாய்க்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. கோப்பள்ள கிராமம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து கீரா. 13 முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் வரை உள்ளவை. களி வெண்பா. சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த மொழியிலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்து உள்ளார்? ஆன்சர் வந்து மலையாளம். பாரதி மறைவிற்கு முன்பு யாருக்கு கடிதம் எழுதியிருந்தார்? ஆன்சர் வந்து குத்தி கேசவர். வளையி என்பதன் இலக்கண குறிப்பு? ஆன்சர் வந்து சொல்லிசை அளப்படை. அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்து இருக்கின்ற சந்திரனையும் சூரியனையும் ஒத்து இருந்தவர்களாக கம்பராமாயணத்தில் குறிப்பிடும் இருவர் யார்? ஆன்சர் வந்து ராமன் சுக்கிரவன். எந்த அறத்தை அளித்தவருக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் இச்செயல் புரிந்தவருக்கு உய்வே இல்லை என வள்ளுவர் கூறுகின்றார்? எந்த செயல்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, செய்த உதவியே மறப்பவர். தமிழ்மொழி எந்த ஆண்டு உயர்தனி செம்மொழியாக நடுவரசால் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 2004. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர் வந்து வள்ளலார். தமிழ் தாத்தா என போற்றப்படும் தமிழ் அறிஞர் யார்? ஆன்சர் வந்து உவே சாமிநாதர். சுரதா பெற்ற விருதுகளில் பொருத்தமற்றது? ஆன்சர் வந்து பாரதியார் விருது. வரலாற்று காப்பியம் என போற்றப்படுவது?
ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். ராமனின் தமையனான பரதன் எனக்கும் மூத்தோன் என என் நண்பரை உறவாக ஏற்கிறார். ஆன்சர் குகன். யானை பொக்கம் போல தானும் உண்ணான் உலகம் கேடுமே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் புறநானூறு. உவமை ஒன்றையே அணியாக கூறியவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். பாரதிதாசன் இயற்றிய நூல்? ஆன்சர் வீரத்தாய். அன்பு காட்டுதல் இலக்கண குறிப்பு? அன்பு காட்டுதல் அப்படிங்கிறது என்னது? பண்பு பெயர். நல்ல செயல்பாட்டிற்கு எது வேண்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து வினைத்திட்பம். தக்ஷணாத்திய கலாநிதி என்ற பட்டம் பெற்ற தமிழறிஞர் யார்? ஆன்சர் உவேசா. பொதுமை காப்பியம் என போற்றப்படுவது? ஆன்சர் சிலப்பதிகாரம். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆன்சர் பழமொழி நானூறு. இளந்தமிழே எனும் தலைப்பிலான சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் கவிதை பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் நிலவுப்பு. திரைப்படம் உருவாக காரணமாக இருந்தவர்கள்? ஆன்சர் லூமியர் சகோதரர்கள். இந்தியாவின் முதல் பொது நூலகம்? ஆன்சர் வந்து கன்னிமரா நூலகம். கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்பட்டவர்? ஹெச்ஏ கிரிட்டினார். தமிழுக்கு தலை கொடுத்த குமணவள்ளல் எந்த புலவருக்கு உதவினார்? ஆன்சர் வந்து பெருந்தலை சாத்தனார். வஉசி வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்? ஆன்சர் வந்து சு நெல்லையப்பர். கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர்? ஆன்சர் வந்து ராமாவதாரம். சுரதா யார் மீது கொன்ற பற்றின் காரணமாக தனது பெயரை சுப்புரத்தின தாசன் என மாற்றினார்? ஆன்சர் வந்து பாரதிதாசன். அதியமான் நெடுமான் அஞ்சியின் அவைக்கள புலவராக இருந்தவர்? அதியமான் நெடுமான் அஞ்சின் அவை புலவராக இருந்தவர் வந்து ஔவையார். இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்? சிற்பி பாலசுப்பிரமணியன். சுரதன் நடத்திய இதழின் பெயர் என்ன? ஆன்சர் காவியம். அடுத்த க்வெஸ்சன் 45. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து வேலூர். நெக்ஸ்ட்டு, சிறு பாணாற்று படையின் பாட்டுடை தலைவன்? ஆன்சர் வந்து நல்லிய கோடன். அடுத்த க்வெஸ்சன், எம் அருமை செந்தமிழை உன்னையற்றால் ஏற்ற துணை வேறு உண்டோ என்ற கவிதையை பாடியவர் யார்? ஆன்சர் வந்து சிற்பி பாலசுப்பிரமணியம். அடுத்த, சிற்பி பாலசுப்பிரமணியம் எங்கு பணியாற்றினார்? ஆன்சர் வந்து பாரதியார் பல்கலைக்கழகம். அடுத்த 49, களிற்று யானை நிறை டேஷ் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 120 பாடல்கள். சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஆன்சர் வந்து ஒரு கிராமத்து நதி.
திராவிட சாஸ்திரி என்று பரிதிமார் கலைஞர் அழைத்தவர்? ஆன்சர் ஏ சிவை தாமோதரனார். இலக்கணத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசும் நூல் வந்து எது? ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்த கொஸ்டின், தமிழ் வழி இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? ஆன்சர் வாவே ப மாணிக்கம். சென்னையின் தொன்மை எந்த அகழ்வாய்வு மூலம் அறியலாம்? ஆன்சர் அதிரம்பாக்கம். ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதை திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் பட்டியலிட்டுள்ளார்? ஆன்சர் வந்து மடியின்மை. உமனர் டேஷ் உப்பு விற்பவர் தான் வந்துன்னு உமனர். ரஜினி யாத்திரகத்தின் பருவங்கள் யாவை? ஆன்சர் வந்து 5. மணிமிடை பவளம் டேஷ் பாடல்கள். ஆன்சர் வந்து 180 பாடல்கள். காளைகளில் பல இனங்களை கூறும் நூல் எது? முல்லைக்களியில் வந்து காளைகளில் வந்து பல இனங்களை பற்றி கூறக்கூடிய நூல். ஆடுகளின் அடையாளங்களை பல பேர்கள் சொல்லி அழைத்தவர் யார்? ஆன்சர் கி ராஜநாராயணன். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்களில் பொருந்தாதது? ஆன்சர் வீரசோழியம். அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்களுள் இல்லாதது? ஆன்சர் வந்து மாறன் அலங்காரம். அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று எது? ஆன்சர் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? ஆன்சர் காவிய தர்சம். தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தண்டி. பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை கோவில் யாரால் அமைக்கப்பட்டது? ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். இன்சொல் விளைநிலா ஈதிலை வித்தாக என்ற வரி இடம்பெற்ற நூல்? ஆன்சர் வந்து அறநெறிச்சாரம். அடுத்தது, வள்ளலாரின் சிந்தனைகளுக்கு ஊற்றுக்களமாக இருந்தது எது? ஆன்சர் கந்தக்கோட்டம். இலக்கண குறிப்பு மலரடி. ஆன்சர் ஓமைத்தொகை. தெய்வ மணி மாலை எனும் பாமாலை எந்த நூலில் உள்ளது? ஆன்சர் திருவருப்பா. திருவருப்பா டேஷ் முறைகளை கொண்டுள்ளது. ஆன்சர் வந்து 6 முறை. 6 திருமுறை. திருவருப்பா எத்தனை திருமுறைகளை கொண்டுள்ளது? 6 திருமுறை. திருமயிலை என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஆன்சர் வந்து மயிலாப்பூர். பரளிசு நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதியவர்? ஆன்சர் பாரதியார். பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பாப்பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் வந்து நெல்லையப்பர். வஉசி ஓகேவா, வஉ சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார்? ஆன்சர் பரளிசு நெல்லையப்பர். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். புராண நூல்களை அனைவரும் படிக்கும் வண்ணம் எளிமையாக்கியவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். பெர்சீவல் பாதிரியாருக்கு விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர்.
புறநானூறுவை உவேசா எந்த ஆண்டு அச்சில் பதித்தார்? ஆன்சர் 1894. ஆன்சர் ஆப்ஷன் டி 1894. புகழூர் கல்வெட்டில் எந்த மன்னர் பெயர் இருந்தது? ஆன்சர் புகழூர் கல்வெட்டு வந்து சேர மன்னர்கள். பகடு என்பதன் பொருள், பகடு அப்படிங்கிறது என்னதுன்னா எருது. தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை தொகுத்தவர் ஆப்ஷன் டி நம்பியாண்டார் நம்பி. சோமசுந்தர பாரதியார் எந்த பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியுள்ளார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அண்ணாமலை பல்கலைக்கழகம். எட்டு தொகையில் அறமும் புறமும் சேர்ந்தது? ஆன்சர் பரிபாடல். எட்டு தொகையில் புறம் சார்ந்தது? ஆன்சர் பதிற்றுப்பத்து. மொழி வரலாறு என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் மூவா, மூ வரதராசனார். நெடுநெல் வாடையை ஈற்றியது யார்? ஆன்சர் நக்கீரர். நெடுநெல் வாடையின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் வந்து நெடுஞ்செழியன். நெடுநெல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 188 அடி. அடுத்த குவெஸ்டின், நெடுநெல் வாடை எந்த பாவகையால் ஆனது? ஆன்சர் ஆசிரியர் பா. பஞ்சத்தின் கொடுமையை போக்க தன் சொத்தை முழுவதும் விற்று உதவிய தமிழர் யார்? ஆன்சர் மாயூரம் வேதநாயகம். கருப்பு மலர்கள் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நா காமராசன். அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் தாமஸ் ஆல்வா எடிசன். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்ற வரியை கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். தமிழின் முதல் இலக்கிய நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். தன் நாட்டை கூத்தருக்கு பரிசாக வழங்கியவர்? ஆன்சர் ஓரி. எந்த நூலில் குடும்பம் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்றிருந்தது? ஆன்சர் திருக்குறள். சேர நாட்டு மருமக்கள் தாயமுறை பற்றி கூறும் நூல் எது? விரிந்த குடும்பம் பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஓக்சூர் மாசாத்தியார். சி மணி பெற்ற விருதுகளில் பொருத்தமற்றது. சரியானது வந்து விளக்கு இலக்கிய விருது, ஆசன் கவிதை விருது, கருவியினர் சிற்பி விருதுலாம் சரியே. தவறானது வந்து பாரதியார் பல்கலைக்கழக விருது வந்து தவறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.